ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினர் ரேண்டம் சமையல். இன்றைய சமையல் நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் வறுவல். இது செய்ய தேவையான பொருட்கள் வந்து இது பாவக்காய் வந்து மூணு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதோட நம்ம வந்து சோம்பு, வெந்தயம் தாளிக்கிறக்கு எடுத்துக்கிறோம், வெங்காயம், தக்காளி ரெண்டு, பச்சை மிளகாய் ரெண்டு, பூண்டு ஒரு அஞ்சு அரைப்பல் எடுத்துக்கிறோம். இதில் வந்து புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும், ஊற வச்சுக்கணும். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாவக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். பாவக்காயை போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த பாவக்காய் வந்து சுகர் பேஷண்ட்லாம் நல்லா வந்து சாப்பிட்லாம். அது மாதிரி சின்னவங்க முதல் பெரியவங்க வரை நல்லா சாப்பிட்டா அந்த வயிற்றில் உள்ள புழு பூச்சி எல்லாமே வந்து வெளியே வந்துடும். பாக்க நல்லா வதங்கிடுச்சு. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். சோம்பு 1 ஸ்பூன் போடுறோம். வெந்தயம் 1 ஸ்பூன் போடுறோம். சோம்பு விதை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் போடுறோம். நல்லா ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போடலாம். பெரிய வெங்காயம் போடலாம் போட்டுக்கலாம். பூண்டு போடுறோம். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை போடுறோம். நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளி 2 போடுறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுறோம். இப்போ பாவக்காயை அதோட சேர்த்து நல்லா வதக்கணும். பாவக்காய் நல்லா வதங்கினோடனே மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுறோம். எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வதக்கணும். அதோட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறோம். புளி தண்ணி, புளி நல்லா கரைச்சி அதில் ஊற்றிடலாம். புளி ஊற்றினோம்னா ரொம்ப கசப்பு தெரியாது, அதுக்காக தான் புளி சேர்க்கணும். அதோட இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றோம். பாவக்காய் வேகிற அளவு தண்ணி ஊற்றி உப்பு போடுறோம். இப்போ வேக மூடி வச்சுறோம் பாவக்காய் வேகிறதுக்கு. இப்போ உலகம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வச்சு நல்லா கிளறி இது பண்ணிகிட்டே கிளறிட்டே இருக்கணும். நல்லா கிரேவியாக வரும், அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். நல்லா கிரேவியாக வந்துருச்சு. பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பெரும்பாலும் எல்லோரும் குழம்பு தான் பாவக்காய் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிரேவியாகவும் செய்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு மகிழுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.